சர்க்கம் 44 ஜம்புமாலியை கொன்றது. இதனிடையில் கிரகஸ்தன் என்ற அமைச்சனின் புதல்வனும் பலசாலியும் பெரும் கோரை பற்களை உடையவனும் அரக்க மன்னனால் ஆணையிடப்பட்டவனுமான ஜம்புமாலி வில்லேந்தியவனாக வெளியே புறப்பட்டான். சிவந்த மாலைகளையும் ஆடைகளையும் அணிந்தவன், அழகிய குண்டலம் தரித்தவன், பெரிதாக கண்களை சுழற்றுபவன், கொடுமையானவன், போரில் வெற்றி கொள்ள முடியாதவன். இந்திரனுடைய வில்லுக்கு ஒப்பான தன்னுடைய வில்லில் வேகமாக நானேற்றி பேரொளி வாய்ந்த பாணத்தை பொருத்தி வஜ்ராயுதம் போலும் இடிமுழக்கம் போலும் முழக்கினான். அந்த மாபெரும் வில்லின் நாணொடியினால் திக்கு திசைகளும் ஆகாய மண்டலமும் திடீரென்று நிரப்பப்பட்டன. கோவேறு கழுதிகள் பூட்டப்பட்ட தேரில் வரும் அவனை பார்த்து ஹனுமான் உற்சாகம் கொண்டு மகிழ்ந்தார், கர்ஜனையும் செய்தார். நுழைவாயிலின் குறுக்கே இருந்த ஹனுமானை தோல் வலிமையுடைய ஜம்புமாலி கூரான அம்புகளால் துளைத்தான். வானர வீரரின் முகத்தை பிறைச்சந்திர வடிவமைந்த பாணங்களாலும் கர்ணி என்ற வஜ்ராயுதம் போன்ற அம்பினாலும் தலையையும் 10 பாணங்களால் புஜங்களையும் தாக்கினான். அம்புகளால் தாக்கப்பட்ட அவருடைய செம்மையான முகம் சரத்காலத்தில் சூரிய கிரகணங்களால் மலர்விக்கப்பட்ட மலர்ந்த தாமரை போல் ஒளி வீசியது. ஆகாயத்தில் செஞ்சந்தன துளிகளால் நனைக்கப்பட்ட ஒரு மாபெரும் தாமரை போல அவருடைய சிவந்த முகம் இரத்த துளிகளால் அழகாக விளங்கிற்று. ராட்சசனுடைய பாணங்களால் அடிபட்ட மாவீரரான ஹனுமான் மிகவும் கோபம் கொண்டார். உடனே பக்கத்தில் இருந்த மிகப்பெரிய பாறையை பார்த்தார். பலசாலியான அவர் திடீரென்று அதனை பெயர்த்தெடுத்து வேகமாக வீசினார். சினங்கொண்ட அரக்கன் 10 பாணங்களால் அதை அடித்தான். போரில் வல்லவரான ஹனுமான் தன்னுடைய செயல் வீணாகி போனதைக் கண்டு மிகப்பெரிய பனைமரத்தை பிடுங்கி சுழற்றினார். மகாபலவானான வானரர் பனைமரத்தை சுழற்றி கொண்டிருப்பதை பார்த்த பலசாலியான ஜம்புமாலி அவர் மீது அநேக பாணங்களை ஏவினான். பனைமரத்தை 4 பாணங்களால் முறித்தான். வானரரின் புஜத்தில் 5 பாணங்களையும் தலையில் 1 பாணத்தையும் மார்பில் 10 பாணங்களையும் செலுத்தினான். அம்புகளால் நிறைக்கப்பட்ட சரீரத்தை கொண்ட அவர் மிகவும் கோபம் கொண்டு முன்பு உபயோகப்படுத்திய இரும்பு உலக்கையை எடுத்து வேகமாக சுழற்றினார். அளவற்ற பலமும் மிகவும் வேகமும் உடைய அவர் இரும்பு உலக்கையை வெகு வேகமாக சுழற்றி ஜம்புமாலியின் அகன்ற மார்பில் விழச் செய்தார். இரும்பு உலக்கை ஜம்புமாலியின் மார்பில் விழுந்த அளவிலே அங்கே அவனுடைய தலை காணப்படவில்லை. புஜங்கள் இல்லை, முழங்கால்கள் இல்லை, வில் இல்லை, தேர் இல்லை, குதிரைகள் இல்லை, பானங்கள் இல்லை. அதாவது எல்லாம் தூள் தூளாக போய்விட்டன. பலசாலியான ஜம்புமாலி திடீரென்று அவரால் தாக்கப்பட்டதால் உயிரிழந்து அங்கங்களும் அணிகலன்களும் பொடிப்பொடியாக தரையில் வீழ்ந்தான். முன்னரே கோபத்தால் மிகவும் சிவந்து போன கண்களை கொண்ட ராவணன், மகாபலம் பொருந்திய கிங்கரர்களும் ஜம்புமாலியும் அழிக்கப்பட்டார்கள் என்பதை கேட்டு மேலும் கோபம் கொண்டான். சினத்தால் செக்கச்சி வந்து சுழலும் கண்களுடைய அரக்கமன்னன் பலசாலியான பிரகஸ்தகுமாரன் கொல்லப்பட்டதும் உடனே மிகவும் வீரிய பராக்கிரமமுடைய மந்திரிக்குமாரர்களுக்கு வானர வீரருடன் போரிடும்படி ஆணையிட்டான். ஆதிகாவியமான ஸ்ரீமத் ராமாயணம் சுந்தரகாண்டத்தில் 44 சர்க்கம் நிறைவடைந்தது.